ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டூப்பர் மாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ தான். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுன்றதுக்காக செராமிக் அண்ட் கிளாஸ் ஒர்க் மாறிட்டுருக்காங்க. ஸோ நம்ம திரும்ப நம்ம இது எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ செராமிக் ஜார் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயம், அதாவது எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எந்த பொருள் எடுத்தாலுமே அதில் ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண முன்னாடி தெரிஞ்சுக்கிட்ட நல்லாயிருக்கும் தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச 3 அட்வான்டேஜஸ் நான் சொல்லிக்கிறேன். இதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜாக நான் எதை சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் செராமிக் ஜார்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் சொல்லிட்டு. ஸோ உங்கள் கிச்சனையே அழகுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் செராமிக் ஜார் யூஸ் பண்ணுவோன்னா. ஸோ அதை நான் ஃபஸ்ட் அட்வான்டேஜாக சொல்லுவேன். அண்ட் தென் செகண்ட் அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, சில்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னு நினைக்க வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ஆயில் வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுறதால ஸ்ப்ரெட் ஆகிடும் அந்த பாத்திரம் ஃபுல்லாக சுற்றி. ஸோ அது வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செராமிக்கில் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது. ஸோ அதை நான் செகண்ட் அட்வான்டேஜாக சொல்வேன். அண்ட் தென் ஃபைனல் தேர்ட் அட்வான்டேஜாக நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு சீக்கிரமாக கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. இதில் யூஸ் பண்ணால் அதை இந்த இதில் வைக்கிற பொருள் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. புளி, ஊறுகாய், உப்பு இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துலேயே இதில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க, செராமிக் ஜாரில் தான். ஸோ இதை நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கோன்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த 3 அட்வான்டேஜ் தான் நான் சொல்வேன். அண்ட் தென் நம்ம இது 3 டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜாக நான் என்ன சொல்வேன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இது வந்துட்டு நம்ம கீழே போட்டோன்னா சீக்கிரமாக உடஞ்சிரும். ஒரு பிளாஸ்டிக்கோ சில்வரோ அவ்வளோ சீக்கிரம் உடையாது, பட் இது உடஞ்சிரும். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்வேன். அண்ட் தென் செகண்ட் ஒன் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வெளியே வந்து அப்பேர் ஆகாது. உள்ளே என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம், உள்ளே என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்றது நமக்கு வெளியே பார்த்தா தெரியாது. ஸோ அதுதான் நான் டிஸ்அட்வான்டேஜாக சொல்வேன். இது சில்வர்லேயும் அது டிஸ்அட்வான்டேஜ் தான். பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக வெளியே என்ன தெரியும், என்ன வச்சுருக்கோன்றது தெரியும். ஸோ புதுசாக யூஸ் பண்ணுறவங்க கிச்சனில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் அது டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தேர்ட் பாயிண்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக்கோ சில்வரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்காது. ஒரு 1/2 kg நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அது வந்து 1/2 kg நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1/2 kg ஸ்டோர் பண்ணோன்னா கொஞ்சம் ஜாஸ்தி வெயிட்டாக தெரியும். இதுவே உங்களுக்கு வந்து செராமிக் தனியாகவே உங்களுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். அதுதான் நான் தேர்ட் டிஸ்அட்வான்டேஜாக சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது எதாவது இருந்துச்சுன்னா கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஜார் எங்கே வாங்கியிருக்கேன்ற வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், எங்கே கிடைக்குது இந்த மாதிரி அழகான ஜார்லாம் எங்கே கிடைக்குதுன்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதே மாதிரி என்கிட்ட இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. நான் குக்கிங் அண்ட் ஷாப்பிங் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் மிஸ் பண்ணிங்க பாருங்கள், கண்டிப்பாக போய் பாருங்கள் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் டில் தட், பை ஃப்ரம் அம்ரிதா.